வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. சிங்கப்பூரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் சிவந்தன். அவனுக்கு கதையெல்லாம் கேட்குறதுல ரொம்ப இஷ்டம். ஏதாவது கதை கேட்டுக்கிட்டே இருப்பான். இதனால் நாட்டை வந்து ஒழுங்காக நிர்வாகம் பண்ணவே மாட்டான். பொழுதன்னைக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே யாராவது கதை சொல்ல வந்திருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லுவான். கதை கேட்க வந்தவங்கள்ட்ட எல்லாரையும் வரிசை கட்டி நிற்க வச்சு ஒவ்வொருத்தர்ட்டையாக கதை கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுலேயே சாயந்தரம் ஆகிடும். இதை மாதிரி இருந்தால் நாட்டோட நிர்வாகம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ரொம்ப கருமையும் கூட. யார் வந்து கதை சொல்கிறதுக்காக வந்தாலும் அவங்களுக்கு சும்மா ஒரே ஒரு பொற்காசை கொடுத்து அனுப்பி விட்டுருவான். நீங்கள் சொன்ன கதைக்கு ஒரு பொற்காசு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். அவனுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து நிறைய கதை கேட்கணும், ஆனால் யாருக்குமே எந்த செலவுமே பண்ணக்கூடாது, யாருக்குமே எதுவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்தான். யோசிச்சுட்டு அவரோட அமைச்சரை கூப்பிட்டு கேட்டான், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு. அந்த அமைச்சருக்கு, ஏன்னா நம்ம ராஜா வந்து இப்படி தினைக்கும் கதை கேட்டு நாட்டோட நிர்வாகத்தை கூட கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ராஜா மேலே ரொம்ப வருத்தம் இருந்தது. நீங்கள் ஏன் ராஜா இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வர்றவங்கள்ட்ட ஏதாவது கதை கேளுங்க, மற்ற நேரத்தில் நிர்வாகத்தை கவனிக்கலாமே அப்படின்னு சொல்லி அமைச்சரும் சொல்லி பார்த்தார். இல்லை இல்லை, எனக்கு வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நம்ப முடியாத கதையெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்காக தான் வந்து நான் யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர்கிட்ட, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் முரசு அடித்து ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லுங்கள். நம்ம ராஜா நம்ப முடியாத கதையெல்லாம் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. அதை மாதிரி யாராவது நிஜமாகவே நம்ம ராஜாவுக்கு வந்து நம்ப முடியாத கதை ஒன்று சொன்னால் அவங்களுக்கு வந்து ராஜா வந்து பெரிய பரிசு தொகை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். உடனே இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த அமைச்சர் வந்து, எவ்வளோ பரிசு தொகை கொடுக்கலாமண்ணா அதையும் சொல்லிட்டிங்கன்னா அதோட சேர்த்தே அறிவிச்சிருவேன் அப்படின்னார். உடனே நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கேட்டார். சரி, இவர் எப்பயுமே வந்து ஒரே ஒரு பொற்காசு தான் கொடுப்பாரு, அதனால் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக சொன்னோன்னா ராஜா வந்து வேண்டான்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஒரு 1000 பொற்காசு வேணால் கொடுக்கலாமண்ணா அப்படின்னு அவர் சொன்னார். உடனே, நீங்கள் என்ன அமைச்சரே என்னை பற்றி இப்படி நினச்சிட்டீங்க, நீங்கள் வந்து 10,000 பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அறிவிங்க. யாராவது ஒருத்தர் வந்து நம்ப முடியாத கதையை என்கிட்ட வந்து சொல்லி நான் அதை நிஜமாகவே நம்பலை அப்படின்னா அவங்களுக்கு 10,000 பொற்காசு நான் தரேன். ஆனால் அவங்க சொல்கிற கதையை நான் நம்பிட்டேன் அப்படின்னா அவங்க தோற்றுருவாங்க, நான் ஜெயிச்சிருவேன். அப்போது யார் வந்து என்கிட்ட கதை சொல்கிறாங்களோ அவங்க தலையை நல்லா மழுங்க மொட்டையடிச்சு அனுப்பிடுவேன், இதையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த அமைச்சர் பார்த்தாரு, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு, சரி மன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து முரசறிஞ்சு ஊர் முழுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் முரசடித்து அந்த நாடு முழுக்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு முத நாளைக்கு பார்த்தா கதை சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. 10 பேர் வந்திருந்த உடனே 10,000 பொற்காசு இல்லை, அதனால் நம்ம வந்து நம்ப முடியாத கதை ஏதாவது ஒன்று சொல்லுவோம் சொல்லிவிட்டு ராஜாட்டேருந்து 10,000 பொற்காசை வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அதில் முதல் இருக்கிறவரை கூப்பிட்டு, ஆ நீங்கள் உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த ராஜா என்ன நினச்சிக்கிட்டாரு, அந்த கதையெல்லாம் நம்ப முடியாத கதைங்கிறத ராஜா ஒத்துக்கிட்டா தானே வந்து 10,000 பொற்காசு தரணும், இவங்கள்ட்ட சும்மா ஃப்ரீயாக கதையை கேட்டுருவோம், அவங்க ஒரு நம்ப முடியாத கதையை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இது நம்புற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்ருவோம் மொட்டையடிச்சு. அப்போ அவங்களுக்கு பணமும் கொடுக்க வேண்டாம், ஒரு ஆளை மொட்டையடிச்சு அனுப்பி விட்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்னு ராஜா நினச்சிக்கிட்டாரு. நமக்கு கதையும் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ட்டு முதல் நிற்கிறவரை கூப்பிட்டு, உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவரு சொன்னார், எங்கள் அம்மாவுக்கு கடலில் நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து 1.5 வயசு தான் ஆயிருந்துச்சு. ஒரு நாளைக்கு என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கள் அம்மா வந்து கடற்கரையில் நீச்சல் அடிக்கிறதுக்காக போனாங்க. கடற்கரையில் என்னை உக்காத்தி வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து கடல் தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா நீச்சல் அடிக்கிற ஆர்வத்தில் எங்கள் அம்மா வந்து கடலில் ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டாங்க, அங்கே போய் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து திடீர்னு கடல் கொந்தளிச்சிச்சு. கொந்தளிச்சு ஒவ்வொரு அலையும் பார்த்தா பனைமரம் உயரத்துக்கு வருது. அந்த அளவுக்கு அலை வந்த உடனே எங்கள் அம்மா வந்து அந்த அலையில் எங்கேயாவது சிக்கிற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். இதே சமயம் பார்த்தா ஒரு பெரிய திமிங்கிலம், அந்த திமிங்கிலம் வந்து எங்கள் அம்மாவை சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நான் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், டமால்னு கடலில் குதித்து கிட்டுன்னு வேகமாக நீஞ்சிக்கிட்டு எங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு போய் அந்த திமிங்கிலத்தை பார்த்து சிங்கம் கர்ஜனை பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் போட்டேன். அந்த திமிங்கிலம் வந்து சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் என்னை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அங்கேருந்து முதல்ல என்ன தின்றதுக்காக எங்கிட்ட வந்துச்சு. நான் என்னோடய பலத்தெல்லாம் என் கையில் சேர்த்து அந்த திமிங்கிலத்தோட மூஞ்சியில் ஒரே குத்து விட்டேன். என் கை வந்து அப்படியே அந்த திமிங்கிலத்தோட முகத்தை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. அப்போ வந்து அந்த திமிங்கிலம் அப்படியே வலியால் துடிச்சிச்சு. உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய உடம்பில் இருக்கிற ரத்தம் எல்லாம் போய் அந்த திமிங்கிலம் செத்தே போச்சு. அதுக்குள்ளே கடலில் இருக்கிற அலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடலோட கொந்தளிப்பு நின்று போச்சு. எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் தெரியாமல் நீஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி, எங்கள் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீஞ்சிட்டோம், அவங்க ஆசையை எங்கே எடுப்பானேன்ட்டு நான் சத்தம் போடாமல் நீஞ்சி வந்து மறுபடியும் கரையில் உட்காந்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அம்மா நல்லா நீஞ்சி முடிச்சுட்டு கரைக்கு வந்து என்னை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த கதை நல்லா இருக்கா ராஜா அப்படின்னு அந்த முதல் ஆள் கேட்டார். ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பாக வந்து நம்புகிற மாதிரியான கதை இல்லைன்ட்டு. ஆனாலும் இந்த கதையை நம்பலை அப்படின்னா ராஜா வந்து 10,000 பொற்காசு கொடுக்கணும். அதனால் சரி இந்த கதை நம்புகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது நம்புகிற மாதிரி தான் இருக்குது, சில குழந்தைங்கள்லாம் பிறக்கும் போதே ரொம்ப வீரமாக பிறக்கும், 1 வயசு 1.5 வயசு ஆகும்போதே இதை மாதிரி திமிங்கலத்தெல்லாம் கொள்கிற அளவுக்கு கூட வீரமாக இருக்கிற குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு, அதனால் இது நம்புகிற மாதிரி இருக்கிற கதை தான், இதில் நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். உடனே அந்த அவையில் கூடியிருந்தவங்கெல்லாம், என்ன ராஜா இப்படி சொல்கிறாரு, 1.5 வயசு குழந்தை எப்படி வந்து கடலில் குதித்து நீஞ்சி போய் ஒரு திமிங்கலத்தோடு போராடி அதை கொன்று இதெல்லாம் நடக்கிற கதையாக இல்லையே அப்படின்னு அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. உடனே ஆனால் ராஜாவே நம்பிட்டாருங்கிறதுனால அவங்கெல்லாம் சும்மா இருந்தாங்க. உடனே அரண்மனையில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சிக்கிட்டு போய் அவருக்கு நல்ல மழுங்க மொட்டை அடித்து அவரை அனுப்பி விட்டாங்க. அடுத்து ரெண்டாவது இருக்கிறவர் வந்தார். அவர் இதை மாதிரி ஒரு நம்ப முடியாத கதையை சொன்னார். சொல்லி முடித்த உடனே ராஜா வந்து, இந்த கதையில் நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதுவும் நம்புகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே அங்கே அவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, சரி இந்த ராஜா வந்து எந்த நம்ப முடியாத கதையை சொன்னாலும் அது நம்புகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அவையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இதில் இந்த கதை சொல்கிறதுக்கு வந்திருந்தாங்கள்ல, அதில் கடைசியாக ஒருத்தர் இருந்தார். அவரும் இதை பார்த்தார். 4-5 பேருக்கு இப்படி ஆன உடனே, சரி நம்ம எவ்வளோ நம்ப முடியாத கதை ஒன்று சொன்னாலும் இந்த ராஜா வந்து இதை நம்புகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, அதனால் நம்ம தலையை கண்டிப்பாக மொட்டையடிச்சு தான் அனுப்ப போகிறாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த ராஜா வந்து நம்புகிற மாதிரி இருக்கிற கதை ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். கடைசியில் அவரோட டேர்ன் வந்துச்சு. வந்த உடனே இதுக்கு முன்னாடி பார்த்தா 9 பேர் எல்லாம் மொட்டையடிச்சாச்சு. 10th ஆள், ஆ சரி நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், ராஜா நான் சொல்கிற கதையை நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ, ஆனால் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட 10,000 பொற்காசு வாங்கிட்டு தான் போகிறேன், ஏன்னா நான் சொல்ல போகிற கதை அப்படி அப்படின்னு சொன்னார். உடனே ராஜாவுக்கு வந்து, இவன் என்ன இவ்வளோ திமுறா பேசுகிறான், வரும்போதே நான் நம்பினாலும் நம்பாட்டாலும் 10,000 பொற்காசை வாங்கிட்டு போயிடுவானாமே, எப்படி இவன் 10,000 பொற்காசை வாங்கிட்டு போகிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், ராஜா நான் வந்து போன ஜென்மத்தில் மகிழ நாட்டுக்கு இளவரசனாக இருந்தேன், நல்ல அரண்மனையில் செல்வ செழிப்போடு இருந்தேன், அப்போ நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தீங்க, ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக வறுமையில் வாடினீங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் பணம் இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கர வறுமையில் இருந்தீங்க, ஆனாலும் நீங்களும் நானும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சு, நான் வந்து அந்த மகிழ நாட்டுக்கு ராஜாவாக ஆயிட்டேன், ஆனாலும் உங்களோட வறுமை வந்து போகவே இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு அரண்மனைக்கு என்னை தேடிக்கிட்டு வந்தீங்க, வந்துட்டு இதை மாதிரி வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க, நான் வந்து எல்லாருக்கும் நான் எவ்வளவோ உதவி செய்கிறேன், நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு, உனக்கு என்ன உதவி வேணும்னு கேளு, நான் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி
நான் உங்கள்கிட்ட கேட்டேன். உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க, நீ வந்து எனக்கு எதையுமே வந்து உதவின்னு சொல்லி ஃப்ரீயாக தர வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப வறுமை அதிகமாகிடுச்சு, என்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட பணம் இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், அதனால் தயவு செஞ்சு நீ வந்து எனக்கு ஒரு 10,000 பொற்காசு கடனாக கொடு, நீ வந்து இனாமா தரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ எனக்கு கடனாக கொடு, அதை வச்சு நான் என்னோடய வறுமையை போக்கிக்கிறேன், போக்கிக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு மறுபடியும் உனக்கு அந்த 10,000 பொற்காசை கடனை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உடனே நானும் சரி கண்டிப்பாக உனக்கு 10,000 பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10,000 பொற்காசை வந்து நான் வந்து கொடுத்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கடனை வாங்கிக்கிட்டு போய் நீங்கள் வந்து நல்ல பழமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த கடனை திரும்ப கட்டணும் அப்படின்னு தான் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இதை மாதிரி வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இந்த கடனை என்னால் உனக்கு கட்ட முடியலன்னா கூட அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் அந்த கடனை உனக்கு கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் போன ஜென்மத்தில் நீங்கள் கடனை கட்டாமலேயே செத்து போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து ராஜாவாக பிறந்திருக்கீங்க, நான் வந்து இதை மாதிரி ஒரு கதை சொல்கிறவனாக பிறந்திருக்கிறேன், இப்போ இந்த கதை வந்து நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கா நம்புகிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டார். உடனே ராஜாவுக்கு வந்து அப்போ தான் வந்து இந்த கதையில் இருக்கிற ஒரு சூழ்ச்சி புரிஞ்சிச்சு. இந்த கதையை ராஜா நம்பலை அப்படின்னா பந்தயப்படி ராஜா தோத்துடுவார், கதை சொன்னவர் வந்து ஒரு நம்ப முடியாத கதையை சொல்லிட்டாருங்கிறதுனால அவர் ஜெயிச்சிருவார், அவருக்கு 10,000 பொற்காசு ராஜா கொடுக்கணும். இல்லை இந்த கதையை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டா போன ஜென்மத்தில் ராஜா வந்து கடன் வாங்கிட்டு 10,000 பொற்காசை கொடுக்காமலே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா வந்து அந்த கடனை திரும்ப கொடுக்குற மாதிரி ஆகும், அதுவும் 10,000 பொற்காசு. இதில் என்னாகும், ராஜாவுக்கு வந்து போன ஜென்மத்தில் அவர் பிச்சைக்காரனாக இருந்தார், வறுமையில் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு ராஜாவோட இமேஜ் டேமேஜ் ஆகும். அதனால் ராஜா என்ன பண்ணார், ஆமாம் இந்த நீங்கள் சொல்கிற கதை வந்து நம்ப முடியலை, நம்ப முடியாத கதையைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து 10,000 பொற்காசை கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புனார். கிளம்பும்போது அமைச்சர் வந்து ராஜா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ராஜாவை கூப்பிட்டாரு. நீங்கள் இதை மாதிரி வந்து கதை கதைன்னு சொல்லி நம்ப முடியாத கதையை சொல்லு, நம்புகிற மாதிரி கதையை சொல்லுன்னு மாற்றி மாற்றி கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நாட்டோட நிர்வாகம்லாம் ரொம்ப கெட்டு போகுது, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு என்னோடய பையனை அனுப்பிச்சு உங்களுக்கு ஒரு கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக என் பையனை தான் உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக அனுப்பிச்சேன், இதோ இப்போ ஜெயிச்சிருக்கிறவன் வந்து என் பையன்தான் அப்படின்னு சொன்னார். உடனே அப்போ தான் ராஜாவும் உண்மையை உணர்ந்துக்கிட்டார், சரி நம்ம கதை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாட்டோட நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இருக்காது, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு கதை கேட்கலாம் ரெண்டு கதை கேட்கலாம், கதை கேட்குறதையே நம்ம பொழப்பாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட சொன்னார். ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் வந்து கதை கேட்குறதுலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாட்டோட நிர்வாகத்தை கவனிக்காமல் இருந்துட்டேன், இனிமேல் தினைக்கும் ஒரு கதையோ ரெண்டு கதையோ கேட்டுட்டு நான் வந்து நாட்டோட நிர்வாகத்தையும் கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.